அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா ஊடகங்களையும் இப்போ லைவாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கிலம் எந்த ஒரு தொலைக்காட்சி எடுத்தாலும் வரக்கூடிய செய்தி என்னென்னா, இரான் மிசைல் அட்டாக்ஸ், அதுதான் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். குறிப்பாக முதல் கட்டமாக 400 மிசைல் அட்டாக் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அட்டாக் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, அது போகும், அவன் தடுத்துருவான், இவன் தடுத்துருவான், அந்த கதையெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. ஆனால் இடையில ரெண்டு துரோகிகள் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோர்தான் வந்து குறிப்பாக இந்த மிசைல்களை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாலும் அதை தாண்டி சென்று இஸ்ரேல் மீது சரமாரியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய மிசைல்கள் என்கிற செய்திகள் இன்னைக்கு சுட சுட வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை இதில் பார்க்க முடியும். அதை விட ஸ்பெஷலான சில வீடியோக்கள் இருக்கு, அதை நீங்க பாருங்க. நீங்க பார்க்கலாம், ஈரான் ஏவி இருக்கக்கூடிய மிசைல்கள் போகக்கூடிய காட்சியும் போய் ஹிட் ஆகக்கூடிய காட்சிகளையும் தான் நீங்க பார்க்குறீங்க. இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் உச்சம் தொட்டிருக்கிறது. நீங்க டெல் அவீவ்ல போய் வெடித்து சிதறுகிற காட்சிகள் தான் இதில் காட்டப்படுகிறது. அதாவது துல்லியமான காட்சிகள் நீங்க பாருங்க. டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு டெல் அவீவ் அட்டாக்குக்கு உள்ளாகக்கூடிய காட்சிகள். பிறகு என்ன சொல்லலாதுன்னா, வந்தது நாங்கள் தடுத்துட்டோம், எங்களுக்கு நடக்கல என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இறைவனுடைய அருளால் அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்துக்கு எதிரான சரமாரி தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு துல்லியமான தாக்குதலாக அது அமைந்திருக்கிறது என்பதை. உடனடியாக அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது. வெடித்து சிதறக்கூடிய டெல் அவீவ் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் நிறைய வீடியோக்கள் இதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் நேரடியாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் மலை போன்று வீசக்கூடிய அந்த ஏவுகணைகளுடைய காட்சிகள் எல்லாம் இங்கே வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய வீடியோக்கள் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரஷ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற டெலிகிராம் சேனலில் 400 மேற்பட்ட மிசைல்களை அவங்க ஏவி இருக்கிறாங்க. அதை தடுக்கிற முயற்சிகளை ஜோர்தான் செய்து கொண்டிருந்தாலும் ஜோர்தானுடைய தடுப்புகளை மீறி சென்று தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அநியாயத்துக்கு முடிவு கட்டும் விதமாகவும் இஸ்ரேல் நடத்திய அநியாய தாக்குதல்களுக்கு எதிராகவும் தான் இந்த அட்டாக் நடைபெற்று வருகிறது. நீங்க பார்க்கலாம், டெல் அவீவ் மீதான தாக்குதல்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டெல் அவீவ் மீது ஹிட் ஆகக்கூடிய காட்சியை இங்க திட்ட தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இங்க நீங்க பார்க்கலாம் டெல் அவீவ் எப்படி போய் வெடித்து சிதறுகிறது என்பதை. இப்படி 400 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் ஏவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் கட்ட தகவல்கள், சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படவும் கூடும். எது எப்படி போனாலும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷி விட்டு கொடுப்போடு போகிறார், எந்த விதமான அட்டாக்கும் பண்ணாமல் இருக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா தரப்பிலும் இருந்து வந்த நிலையில் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு தற்போது அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் சேர்த்தான பழி தீர்க்கிற படலத்தை தான் ஆரம்பித்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், நேற்றே திடீரென்று பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து கதறிக்கிட்டு இருந்தார். என்னன்னா, நீங்க திடீரென்று இப்படி தாக்குதல்கள் நடத்துவதற்கு நினைத்தீர்கள் என்றால் நாங்கள் நடக்கிறது வேற, நாங்கள் எதிர்க்கும் துணிந்தவர்கள். ஏன்னா நேற்றே அவங்களுக்கு தகவல் வந்துருச்சு ஈரான் அட்டாக் பண்ண போறாங்கிறது. உளவு தகவல்கள் கிடைத்த காரணத்தினால தான் வந்து கதறிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. அடுத்தடுத்த சுட சுட வரக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்றைய அப்டேட் தனியாக வர இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளும் அடுத்தடுத்து உங்களை வந்தடையும். இது முதல் கட்ட தகவலாக இதை புரிந்து கொள்ளுங்கள்.